தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி முதல் மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தளர்வுகளுடன் அமலில் இருந்து வருகிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பல்வேறு தளர்வுகளுடன் அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் ஒன்பது பதினோராம் வகுப்புகளுக்கான பள்ளிகளும் இளநிலை முதுநிலை படிப்புகளுக்கான அனைத்து வகுப்புகளும் அடுத்த மாதம் எட்டாம் தேதி முதல் தொடங்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்குகள் நேர கட்டுப்பாடின்றி இயங்க அனுமதிக்கப்படுகின்றன நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நீச்சல் குளங்கள் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ள திரையரங்கு வளாகங்களில் வணிக வளாகங்களில் உள்ள திரையரங்குகள் உட்பட அனைத்து திரையரங்குகளும் நூறு சதவீத இருக்கைகளுடன் நாளை முதல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உள்ளரங்குகளில் மட்டும் அதிகபட்சம் ஐம்பது சதவீத இருக்கைகள் அல்லது அறுநூறு நபர்கள் பங்கேற்கும் வண்ணம் மதம் சார்ந்த கூட்டங்கள் சமுதாயம் அரசியல் பொழுதுபோக்கு விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இவை தொடர்பான கூட்டங்கள் நடத்திட நாளை முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் உட்பட விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அதிகபட்சமாக ஐம்பது சதவீத இருக்கைகளில் மட்டுமே பார்வையாளர்கள் அமர்ந்து பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் தீர்த்தமாடுதல் நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை மத்திய அரசால் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்தவிதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்திற்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பினை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுகைச் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்